அல்லாஹ்வுடைய வல்லமை வெளிப்படுத்தி காட்டி வணக்கங்கள் அல்லாஹ்வுக்கால் செலுத்தப்பட வேண்டும். படைப்பினங்களை வணங்குவதினால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்ற ஒரு பாடத்தை கற்று தந்திருக்கிறார். கடலூர் மாவட்டத்தை சுற்றி பாருங்கள், படைப்புகளை வணங்கக்கூடிய மனிதனுடைய நிலையை நீங்கள் அங்கு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல அல்லாஹ் அல்லாஹ் எதுவாக இருந்தாலும் எல்லாமே படைப்புகள் தான். மனிதாக இருந்தாலும், மலக்குகளாக இருந்தாலும், ஜின்களாக இருந்தாலும், மரங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் படைப்பினங்கள் தான். எத்தனையோ மரங்கள், எந்த மரங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், மரங்களை வணங்கக்கூடியவங்க சில இருக்கிறாங்க. ஒரு வேப்ப மரத்தை பார்த்தா போதும், உடனே ஒரு சேலையை கட்டி அதை வணங்க ஆரம்பித்து விடுவார்கள். அந்த வேப்ப மரங்கள் வேரோடு சாய்க்கப்பட்ட நிலை. இவர்கள் அல்லாஹ் அல்லாத மரங்களை இவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்களா, அந்த படைப்புகளை சரிக்கப்பட்ட சாய்க்கப்பட்ட ஒரு அலங்கோலத்தை நீங்கள் வழிநெடுகளும் பார்க்கலாம். எவர்களை இவர்கள் கடவுள் என்று கருதி வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அந்த கடவுளை சரிந்து காணக்கூடிய அந்த காட்சி நாம் பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறோம். இப்படி மனிதனுக்கு கூடிய படைப்புகளை வணங்குவதனால் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. மட்டுமல்ல, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை இன்ஷால்லாஹ் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுவேன். படைப்புகளை வணங்கினால் அதனால் ஏற்படக்கூடிய அபாயம் என்ன என்பதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுவேன். அன்பிற்குரித்தானவர்களே, அல்லாஹ் விடுத்து படைப்புகளை வணங்கினால் மனிதன் முதலில் தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்கிறான். தன்னுடைய இமேஜ் அவன் டேமேஜ் ஆக்கிறான். ஃபர்ஸ்ட் சங்கையாக படைக்கப்பட்ட அந்த மனிதன் படைப்புகளை வணங்குவதன் மூலமாக தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்கிறான், தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்கிறான். ஒரு மனிதன் தன்னை போன்ற இன்னொரு மனிதனை வணங்கினால் அவனும் ஒரு மனிதன் தான், தரம் தாழ்ந்து செல்கிறான். இதனுடைய நிலைமை என்ன, எந்த ஈழிலைக்கு தள்ளப்படுகிறான் தெரியுமா? தன்னை விட தரத்தில் குறைந்த பொருட்களை எல்லாம் அவன் வணங்க முற்பட்டு விடுகிறான். இவருடைய உச்சகட்ட நிலை நிர்வாண சாமியார்களை கூட என்ன செய்யறான், வணங்குறான். நிர்வாண சாமியார்களை நீங்கள்லாம் மற்ற மாற்றுவ நண்பர்கள் எல்லாம் கோச்சிக்கூடாது. படைப்புகளை வணங்கக்கூடாது இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ் அல்லாஹ்வை வணங்கினால் மனிதன் இப்படிப்பட்ட இழிநிலைக்கு தள்ளப்படுகிறான் என்பதற்கு ஒரு சில உண்மைகளை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஒரு மனிதன் அல்லாஹ் விடுத்து படைப்புகளை அவன் வணங்க முற்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மோசமான இழிநிலைக்கு தள்ளப்படுகிறான். நிர்வாணமாக இருக்கக்கூடிய நிர்வாண சாந்தியாக வணங்குவான். இன்னைக்கு நீங்கள் கோயில்களுக்கு சென்று பார்த்தீர்களேயானால் லிங்கத்தை பூஜை பண்ணுவாங்க. லிங்கமுகர் என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும். சமீபத்தில் நான் நெட்ல போய் ஒரு விஷயத்தை பார்த்தேங்க, இபாதா வணக்கம் என்கிற ஒரு இத வார்த்தை அடித்து நான் நெட்ல போய் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பார்த்து அதிர்ந்து விட்டேன். என்ன தெரியுமா, இபாதா இங்க யாரும் கம்ப்யூட்டர் பாருங்க, இபாதான்னு எடுத்து பாத்தீங்கன்னாக்கா இபாதத் வணக்கத்துடைய வழிவகைகள் அப்படியே நெட்ல கொண்டு வந்து போடுறாங்க. அதுல போடும் போது இபாதத்துல் ஃபர்ஜ், பெண்குறியை வணங்குவது, ஒரு பெரிய ஒரு நெட்ல ஒரு இதே சைட்டை வச்சிருக்கிறான். எந்த பெண்குறியை வணங்குவது, எப்படி வணங்குவது, எப்போது வணங்குவது, இந்த அளவுக்கு மோசமான வணக்கங்களை எங்கு கொண்டு போயறாங்க தெரியுமா? நான் மிகைப்பில் அல்லாஹ் அல்லாதவனை அல்லாதை விட்டு விட்டு படைப்பினங்களை வணங்க முற்பட்டால் மனிதன் இப்படி கீர்த்தனமான நிலைக்கு தள்ளப்படுவார் என்பது நீங்க நெட்ல போய் பார்த்தா தெரியும். நீங்க நெட்டு தான் வரும், நான் எடுத்து காட்டுறேன், சைட்டே காட்டுறேன். அந்த அளவுக்கு மோசமாக சகிக்க முடியாத அளவுக்கு எழுதுகிறார்கள். எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் வணங்க வேண்டும் எல்லாம் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். கன்னிப்பெண்ணுடைய அந்த மர்மஸ்வரூபத்தால் வணங்க வேண்டும் என்பது ஒரு பச்சை பச்சையாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் படைத்த அல்லாஹ்வை வணங்க மறுத்து படைத்த அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற நிலையை விடுத்து படைப்பினங்களை வணங்க முற்பட்டால் இது போன்ற ஒரு மோசமான நிலைக்கு மனு சமுதாயம் சென்றுவிடும் என்பதை அல்லாஹ் தெரிந்தன் காரணம் என்னவோ தெரியவில்லை. அல்லாஹ் ஒருவர் மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று ஆணித்தரமாக அழுத்தமாக திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முகம் அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அன்பிற்குரித்தானவர்களே,
படைப்புகளை எதற்காக வணங்கிறான்? அதன் மூலமாக நன்மைகள் பெறலாம், அல்ல வரக்கூடிய ஆபத்துகளை தவிர்க்கலாம். தான் படைப்புகளை வணங்குகிறான். ஆதிக்கம், சக்தி, நன்மை, தீமை செய்யக்கூடிய எல்லா ஆற்றலும் அல்லாஹ் தன் வசம் தான் வைத்திருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தீங்கை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை யாராலும் தடுத்துவிட முடியாது என்று அல்லாஹ் தன் திருவடியத்துடன் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஒரு நன்மை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அந்த நன்மை தடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது என்று அல்லாஹ் திருவடியத்துடன் சொல்லி காட்டுகிறான். நன்மை தீமையை பயக்கக்கூடிய அனைத்து விதமான அதிகாரங்களும் தன் கைவசம் வைத்துக் கொண்ட அல்லாஹுடைய ஆற்றலை அதிகாரத்தை விளங்கிக் கொள்ளாதன் காரணமாகத்தான் மனிதன் படைப்புகளை வணங்க முற்பட்டு விட்டான் என்பதில் நாம் எந்த சந்தேகம் இல்லாமல் தெரிந்து கொள்ளலாம். மட்டுமல்ல, இந்த படைப்புகளை வணங்குகிறோம் சொல்லிட்டு தன்னை போன்ற சராசரி மனிதர்களை, இன்னும் சொல்ல போன சமீப காலங்களில் தன்னை போன்ற ஒரு சராசரி ஒழுக்கத்தில் இல்லாதவர்களை கூட வணங்கக்கூடியதையும் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அரசியல் தலைவர்கள், இயக்க தலைவர்கள் அவர்களை எப்படி வணங்குகிறார்கள் என்பதை நீங்கள் தான் வாசகத்தை பார்த்திருப்பீர்கள். பிறந்த நாளுக்கு எப்படி வாழ்த்துகிறார்கள்? வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கிறோம். இவருக்கு வாழ்த்துறதுக்கு வயசு இல்லையா? தெரியுதா, இவர் சின்னவராக இருக்கிறாரு, ஆனால் வாழ்த்த வயசு இல்லை, வணங்கி மகிழ்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு சிற்கான வார்த்தை! இது மாற்று மாற்றம் செய்யறாங்க, அது ஏதோ அவன் தெரியாம செய்யறான். முஸ்லிம்கள், முஸ்லிம் இளைஞர்கள், இஸ்லாமிய வாலிபர்கள், அவருடைய பெயர்கள் அங்கு பதிக்கப்பட்டிருக்கு. வாழ்த்த வயது இல்லை, வணங்கி மகிழ்கிறோம் என்று. யாரை? ஊழலிலும் லஞ்சத்திலும் மூழ்கி சிக்கி தவித்து நீதிமன்றத்திற்கு அலைகழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களை இப்படி எல்லாம் வாழ்த்தக்கூடிய ஒரு மோசமான நிலை நாம் சமுதாயத்தில் பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறோம். அன்பிற்குறித்தானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போன்று வணக்கம் என்று சொன்னாலே அல்லாஹுடைய ஏவல்கள் அனைத்துக்கும் கட்டுப்படுவதற்கு பேர்தான் வணக்கம். அப்ப அல்லாஹுடைய சட்டத்திற்கு மாற்றமாக மனிதர்கள் ஏற்றக்கூடிய சட்டங்களுக்கு, அல்லாஹுடைய சட்டங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏற்றக்கூடிய சட்டங்களுக்கு கட்டுப்படுவதும் வணக்கம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உடைய சட்டங்களுக்கு எதிராக மனிதர்கள் ஏற்றக்கூடிய சட்டங்களுக்கு கட்டுப்படுவதும் கூட வணக்கம் தான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய லிஸ்ட்ல வந்துருவாங்க. அப்படி வரும்போது என்ன நிலைமை ஏற்படும்? பூமியின் பிரச்சனைகள், குழப்பங்கள், அமைதியின்மை தான் நிலவும். இன்றைக்கு முல்லை பெரியார் பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அப்படித்தானே? கேரளா மாநிலம் தமிழ் மாநிலத்திற்கு தண்ணீர் தரமாட்டேங்கிறாங்க. தந்தாலும் குறிப்பிட்ட அளவு அந்த கேரளாவுடைய அந்த முல்லை பெரியாரை உடைப்பேன், மீண்டும் கட்டுவேன்னு சொல்றாங்க, கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதனால் இரண்டு மாநிலங்களுக்கும் எவ்வளவு பிரச்சனை எல்லாமே பத்திரிகையில படிச்சுதான் இருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? மனிதர்கள் சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்துக் கொண்டார்கள். அந்த சட்டத்துக்கு கட்டுப்படுகிறது ஆளுக்கு ஒரு சட்டம், ஆளுக்கு ஒரு சட்டம் தானே. அந்த ஆளுக்கு ஒரு சட்டத்தை கடைபிடிக்கும் போது அங்கே பிரச்சனை தான். இது கூட இபாதத் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இவர்கள் வருவார்களே, ஆனால் இந்த முல்லை பெரியார் பிரச்சனை அநேக பிரச்சனை இல்லைங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லா யும்னாஉ ஃபதுலுல் மாஇ வல் கல, எஞ்சியிருக்கக்கூடிய தண்ணீரை தடுப்பதற்கு, எஞ்சியிருக்கக்கூடிய புற்பூண்டுகளை தடைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இன்னைக்கு எந்த ஒரு மாநிலத்திலிருந்து தண்ணி வரதா இருந்தாலும் அவருடைய தேவைகள் போக எஞ்சிருக்கக்கூடிய தண்ணீர் தான் விடுறான், அப்படித்தானே? தடை செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது, இஸ்லாமிய சட்டம். அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இந்த நாடு இருக்குமே, ஆனால் இது போன்ற பிரச்சனைகள் ஒருபோதும் தலை தூக்காது. எனவே அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்படாமல், அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு கட்டுப்படுவதும் படைத்தவைகளுக்கு வழங்கக்கூடிய செயல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பிற்குறித்தானவர்களே, இந்த படைப்புகளை வணங்கினால் இதனால் ஏற்படக்கூடிய விபரீதம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அமைதியின்மை, மதப்பூசல், மற்றபடி வெவ்வேறு விதமான குழப்பங்கள், இதையெல்லாம் இந்த உலகத்திலே நிகழும். படைத்தவைகளை வணங்கும் பொழுது இந்த உலகத்தில் அமைதி ஒருபோதும் இருக்கவே இருக்காது, பிரச்சனைகள் தான் மிஞ்சும்.
ஆனால் இதனுடைய மறு விளைவு இந்த உலகத்தோடு இல்ல, இந்த உலகத்திற்கு பிறகு, அதுதான் நீண்ட நெடிய ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனை சமாளித்து ஒரு கட்டத்தில் இந்த உலகத்தை விட்டு மனிதன் பிரிந்து சென்று விடுகிறான். ஆனால் நீண்ட ஒரு நெடிய வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் அவன் சந்திக்கக்கூடிய அவலங்கள் என்ன, அவனுக்கு நேரக்கூடிய ஆபத்துகள் என்ன என்பதை ஒரு இடம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய படைப்புகளை வணங்கினால், அல்லாஹை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய படைப்புகளை வணங்கினால் அதனால் என்ன நிகழும் தெரியுமா? இது ஷிர்க் என்ற ஒரு மாபாதக செயலை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். படைப்பிரிகளை வணங்கினால் அது இடையாகும், அல்லாஹுக்கு இடை வைக்கக்கூடிய செயலாக அது மாறிவிடும். இடை வைத்தால் அது என்ன? அது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் திருமறைப்பான் சொல்லி காட்டுகிறான். இன்ன ஷிர்க லபுல் முனாவின், படைப்பிரிகளை வணங்கினால் அது இணை வைத்தல். இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். இன்ன ஷிர்கல் அபுல் முனாதி, மிகப்பெரிய பாவமும் கூட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், ஐயு ஸம்பி அஅஸம், இறை தூதர் அவர்களே, பாவத்தில் மிகப்பெரிய பாவம் எது என்று கேட்டபொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அன்தஜால லில்லாஹி நித்தன் வஹுவ கலஹக, அல்லாஹ் உன்னை படைத்தவனாக இருக்கும் நிலையில், அல்லாஹான் உன்னை படைத்திருக்கிறான், அப்படிப்பட்ட நிலையில் அந்த அல்லாஹுக்கு நீ இணை கற்பிப்பது மிகப்பெரிய பாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மிகப்பெரிய அநியாயம் ஒரு மிகப்பெரிய பாவமாக கருதப்படும். மட்டுமல்ல, அல்லாஹுல்லாத படைப்பிரங்களை வணங்கக்கூடிய அதே நிலையில் ஒரு மனிதன் மரணித்து விட்டானா, இறந்து விட்டானே, ஆனால் அவனுக்கு ஒருபோதும் மன்னிப்பே கிடையாது என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. படைப்புகளை வணங்கிய நிலையிலேயே அதிலிருந்து மீளாமல் தௌபா செய்யாமல் அதே நிலையில் அவன் இறந்து விட்டானே, ஆனால் அவனுக்கு மறுமையில் மோட்சமே கிடையாது, பாவம் மன்னிப்பே அவனுக்கு கிடையாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். தனக்கு இணை வைக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், அதை அல்லாத மற்ற எந்த பாவத்தை வேண்டுமானாலும் தான் நாரிகளுக்கு மன்னிப்பான் என்று திருமறை குர்ஆனில் நமக்கு தெளிவாக சொல்லுகிறான். அல்லாஹ்வால் ஒருபோதும் மன்னிக்கப்படாத ஒரு குற்றமாக கருதப்படுகிறது படைத்தினங்களை வணங்குவது. படைப்பிரிகளை வணங்கினால், வணங்கி அதைகளை இழந்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் ஒருபோதும் மன்னிப்பு கிடைக்காது என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மட்டுமல்ல, படைப்புகளை வணங்கினால் நம்முடைய நல்லறங்கள் எல்லாம் பாழாகிவிடும். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்களை வணங்கினால் நம்முடைய நல்லறங்கள் அனைத்தும் வீணாகி பாழாகிவிடும். வழக்கது ஊகை இழைக்க வயிறல்ல வீண நீ கபலிக்க நபியே, உங்களுக்கும் உங்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கும் நாம் வஹியின் மூலமாக இறைச்செய்தியின் மூலமாக அறிவித்த விஷயம் என்ன தெரியுமா? லைன் அஷ்டல அமலு, நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாகிவிடும், நீங்கள் நஷ்டவாளிகள் ஒருவராக கருதப்படுவீர்கள். எனவே பலி இல்லாஹ்வுத், அல்லாஹை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், வக்கும் வினஷாக்கிரீன், நன்றி செலுத்தக்கூடியவர்கள் ஒருவராக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு பெரிய ஆபத்து இணை வைத்தல். அல்லாஹ் அல்லாதவைகளை, அல்லாஹுடைய படைப்புகளை ஒரு மனிதன் வணங்கினால் அவருடைய விளைவு என்ன? அது மிகப்பெரிய பாவமாக மாறிவிடும், இணை வைத்தலாக மாறிவிடும். இந்த இணை வைத்தல் நிலையிலே மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு மறுமையில் மோட்சம் கிடையாது, மட்டுமல்ல அவன் செய்த எந்த நன்னறத்தையும் அல்லாஹால ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று திருமறை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எவர்கள் இந்த உலகத்தில் படைத்தனங்களை வணங்குகிறார்களோ அவர்கள் இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்களே மிக மோசமான மனிதர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த உலகத்தில் யார் படைத்தினங்களை வணங்குகிறார்களோ, படைத்தவனை விட்டுவிட்டு படைத்தினங்களை வணங்குகிறாரோ, அல்லது படைத்தவனோடு படைப்பினங்களையும் சேர்த்து வணங்குகிறார்களோ, அவர்கள் இந்த பூமியில் ஆக கேடுகட்ட மக்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள்.
ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உம்மு ஹபீபா உம்மு சலமா என்ற இரண்டு நபி தோழியர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் அவர்கள் அபிசீன நாட்டுக்கு சென்றிருந்த போது அங்கு பார்த்த அந்த சர்ச், அதையெல்லாம் பார்த்து அங்கு இருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய படங்கள் இதையெல்லாம் சொல்லுகிறார்கள். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த படங்கள் யாருடைய படங்கள் தெரியுமா? அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த நல்லவர்களுடைய படங்கள் தான் அவை. அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த நல்லவர்கள் சமுதாயத்தில் வாழ்ந்து மரித்த பிறகு அவருடைய நினைவு, அவர்களை நினைவு கூறும் முகமாக அவருடைய படங்களை வரைந்து அவர்கள் இறந்த அடக்கஸ்தலங்களில் கபர்களை எழுப்பி அதை மஸ்ஜிதுகளாக மாற்றிவிட்டார்கள். உலாய்க்கு சிராருல் கல்க இந்தல்லாஹி அஸ்வஜல் யௌமல் கியாமா, அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில் இவர்கள் தான் மிக மோசமான படைப்புகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். எனவே படைப்புகளை வணங்கினால் அல்லாஹ்வால் மிக மோசமான மக்கள் என்று கருதப்படுவார்கள். அல்லாஹ்வால் மோசமாக கருதப்பட்ட மக்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம்மை படைத்தது அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே என்று வேற எந்த நோக்கத்திற்கும் அல்ல என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த வசனத்தை அடிக்கடி இந்த இரண்டு நாள் மாநாட்டில் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. மமா ஹலஃபுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களின் ஜின்களையும் என்னை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டுமே படைத்தேன் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறானே, அந்த நோக்கத்தை முன்வைத்து தான் இந்த மாநாடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், படைக்கப்பட்டதன் நோக்கத்தை உணர்ந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், அந்த படைத்தவனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் படைப்புகளை வணங்கினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்பிற்குரித்தானவர்களே, யார் படைப்புகளை வணங்குகிறார்களோ அந்த படைப்புகளே மறுமையில் அவர்களுடைய வணக்கத்தை மறுத்து விடுவார்கள். வணங்குறோமா இல்லையா? எவர்களை அல்லாஹ் அல்லாத எவர்களை இந்த மக்கள் வணங்குகிறார்களோ அவர்களே மறுமையில் நிராகரித்து விடுவார்கள். அவருடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை நிராகரித்துக்கு அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் சாட்சி பகர்வார்கள். நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம், ஒரு பெருகொண்ட ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய அடியாராக அல்லாஹ்வுடைய தூதராக இந்த உலகத்திற்கு வருகை தந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்கக்கூடிய ஒரு நிலை பார்க்கிறோம். ஈசாவாக இருந்தாலும் சரி, மலாய்க்கு மனவர்கள் யார்தான் சரிதான், அல்லாஹ் அல்லாஹ் வணங்கிட்டாலும் போயிடுச்சு. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக அந்த மக்கள் சித்தரித்தார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. லா தகூலு சாலிசு சலாசா, அல்லாஹ் மூன்றில் மூன்றாவது என்று ஒருபோதும் நீங்கள் சொல்லாதீர்கள். திரியோக கொள்கைக்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்று இஸ்லாம் திருமறை குர்ஆன் மூலமாக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சூரத்துல் மாயிதா ஐந்தாவது அத்தியாயத்தில் 116-117 வசனங்கள் சொல்லி காட்டுகிறார். வைது காலல்லாஹு யா ஈசா இப்னு மரியம் அந்த கூத்த லின்னா சித்தகுனி வ உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ், அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாரையும் எழுப்பி கேட்பான், ஈசாவே நீங்கள் உங்களையும் உங்களுடைய தாயாரையும் மரியமையும் என்னை விடுத்து கடவுள்களாக வணங்க வேண்டும் என்று நீங்கள் மக்களுக்கு சொன்னீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். அப்பொழுது அவர் சொல்லுவார்கள், கால சுபஹானக மா யகூலி அன் அகூல மா லைஸ லி பிஹக்கின், அல்லாஹ்வே நீ பரிசுத்தமானவன் தூய்மையானவன், நான் இந்த விஷயத்தில் சத்தியத்தை தவிர சொல்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. இன் குந்து கூட்டுஹு ஃபக்கத் அலிம்தஹு தஆலமு மா ஃபீ நஃப்ஸி வலா ஆலமு மா ஃபீ நஃப்ஸி, நான் அப்படி சொல்லியிருந்தேயானால் என்னையும் என்னுடைய தாயார் நீங்கள் வணங்குங்கள் என்று நான் சொல்லியிருந்தேனேயானால் அது உனக்கு நன்றாகவே தெரியும். எனவே நீ மறைவான அத்தனையும் அறியக்கூடியவன். மா கூத்துலகும் இல்லாமா அமர்த்தனி அனிபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், நான் அவர்களுக்கு ஏறியதெல்லாம் என்னுடைய உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ் மட்டுமே வணங்க வேண்டும் என்று தான் அந்த மக்களுக்கு நான் உபதேசித்தேன் என்று மறுமையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயா சொல்லி காட்டுகிறான்.
இன்னைக்கு நிலைமை என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்க வேண்டும் என்று மக்களை அழைக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஒரு பாத்திலுக்காக அல்லாஹ் அல்லாஹ்வை வணங்குவதற்காக அழைக்கக்கூடிய கூட்டத்தை பரவலாக நாம் பார்க்கிறோம். அசத்தியத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய, அழிவின் பக்கம் அழைக்கக்கூடிய, நாசகரத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நாம் பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் சத்தியத்தை நம் கையில் வைத்துக் கொண்டு அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியான என்ற ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு நாம் அந்த சத்தியத்தை நிலைத்திருக்கக்கூடிய நாம் அந்த சத்திய கொள்கையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய விஷயத்தில் ஏனோ பொறுப்போக்காக இருந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் போய் பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன்லயும் பேருந்து நிலையங்களிலேயும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தோடு சில நோட்டீஸ்களையும் பிரசுரங்களையும் கையேடுகளையும் ஆங்காங்கே இலவசமாக விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்பவர்கள் ஏகத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய, நம்மை படைத்த ரப்பை அறிமுகப்படுத்தக்கூடிய, அல்லாஹ் ஒருவன் தான் சர்வசக்தன், அல்லாஹ்தான் வணக்கத்திற்கு தகுதியானது என்ற விஷயங்களை தாங்கிய கையேடுகளையோ நோட்டீஸுகளையோ எதை நாம் மக்களுக்கு கொடுக்கிறோம்? சத்தியத்தில் சத்தியத்தை வைத்துக் கொண்டு, சத்தியத்தை விளங்கிக் கொண்டு அதை மக்களுக்கு நாம் சொல்லாமல் இருக்கின்றோம். அன்பிற்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை. இதை பற்றி மறுமையில் நிச்சயமாக விசாரணை உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கிறீர்கள், வருகை தந்து நேற்றிலிருந்து இன்று வரைக்கும்